ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அம்பிகா. வெல்கம் பேக் டு சான்ஸ் ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ராகி இட்லிங்க கேழ்வரகு வச்சு எப்படி இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸில் இருக்கிறவங்கலாம் இந்த இட்லி ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா ராகி வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஓகேங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. இதில் ஒரு கப் ராகி ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு ஒரு கப் ரவா சேர்த்துக்கோங்க. இது கூடவே தயிர் வந்துட்டு ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போது வாட்டர் ஒரு கப் எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும் இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் அப்சர்வ் பண்ண ரவை ராகினா, ஸோ இது ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுடலாம். ஓகே, இப்போ ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சிங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இது இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நம்ம இட்லி தட்டில் ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு தட்டிலையும் இட்லி கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்துட்டு இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, உங்களுக்கு இட்லி நல்லா வெந்திருக்குங்க, நல்லா வந்திருக்கு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் உங்களோட ஃபேவரட் சட்னிஸ் எது வேணாலும் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பை பாய்.